हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனை பார்க்கலாம் அதாவது எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஓவர் த இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவோட ஸ்டேட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து மாறுச்சு அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ இண்டிபெண்ட் அப்போ வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருந்தது ஒன்று பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது அதாவது டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ப்ராவின்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது நேட்டிவ் ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க ஸோ இதில் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க எய்தர் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கிறது இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுறது இல்லை இண்டிபெண்ட்டாகவே இருக்கிறது ஸோ இதில் ஹைதராபாத் ஜுனகார் அண்ட் காஷ்மீரை தவிர வந்து மீதி இருக்கக்கூடிய 549 ஸ்டேட்ஸுமே வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ லேட்டராக வந்து ஹைதராபாதை போலீஸ் ஆக்ஷன் மூலியமாகவும் ஜுனகார்கை ரெஃபரண்டம் மூலியமாகவும் காஷ்மீரை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் மூலியமாகவும் இந்தியா வந்து தனக்குள்ளே வந்து இணைச்சிக்கிட்டாங்க ஸோ நைன்டீன் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி வந்து நாலு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருந்தது நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அண்டு பார்ட் டி அப்படின்னு நாலு விதமான கிளாஸிஃபிகேஷன் இருந்தது இதில் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேட்ஸ் இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் பீகார் பாம்பே மத்திய பிரதேஷ் மெட்ராஸ் ஒரிசா பஞ்சாப் யுனைடட் ப்ராவின்ஸ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 9 ஸ்டேட்ஸ் இருந்தது பார்ட் பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஜம்மு காஷ்மீர் மத்திய பாரத் மைசூர் பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் சௌராஷ்டிரா ட்ராவன்கோர் இந்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 9 ஸ்டேட்ஸ் இருந்தது அதே மாதிரி பார்ட் சியில் வந்து அஜ்மீர் போபால் பிலாஸ்பூர் குச்பிஹார் கூர்க் டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் குச் மணிப்பூர் திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் சிலேயும் பார்ட் டியில் வந்து அந்தமாரன் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் மட்டும் இருந்தது ஸோ இது 1915 இருந்த இந்தியாவோட ஸ்டேட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவை லாங்குவேஜ் வைஸாக வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் லிங்க்விஸ்டிக் ப்ரொவிஷன்ஸை மூலிமா வந்து ஸ்டேட்ஸை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ 1920 நாக்பூர் செஷனுக்கு அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிங்க்விஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் காங்கிரஸ் வந்து யார் ரெக்கக்னைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் 1915 அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து நாலு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருந்தது ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்போது வந்து நம்மளுடைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரிலீஜியன் பேஸில் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நேரு அகெயின் வந்து நம்மளோட இந்தியாவை வந்து லாங்குவேஜ் வைஸாக வந்து பிரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்பட்டார் ஆனால் வந்து ரீஜினல் காங்கிரஸ் கமிட்டிஸ் கொடுத்த ப்ரெஷர்னால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1948 வந்து ஃபஸ்ட்டு லிங்க்விஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டுச்சு யார் தலைமையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் தார் அப்படின்ற அவரோட தலைமை கீழே வந்து இது அமைக்கப்பட்டுச்சு ஸோ இது எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து லிங்க்விஸ்டிக் ப்ராவின்சஸ் மாதிரி வந்து பிரிக்கிறதுக்கு யான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக வந்து இந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த தார் கமிட்டி இதை பற்றி விசாரித்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க டிசம்பர் 1948 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கமிட்டி வந்து ஸ்டேட்ஸை லாங்குவேஜ் பேஸில் வந்து பிரிக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க எதுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேஸில் வந்து நம்ம இந்த ஸ்டேட்ஸை பிரித்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் யூனிட்டியை வந்து இது ரொம்ப பாதிக்கும் அதே மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தார் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்விஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட்ஸை லாங்குவேஜ் பேசிஸாக பிரிக்காமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக பிரித்தா அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க
ஸோ தார் கமிஷன் ரிப்போர்ட் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குச்சு. நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்கவும் செய்யலை. ஸோ அதனால் வந்து இதுக்காக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ யார் இதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், அப்புறம் பட்டாபி சீதாராமையா அப்படின்ற மூணு பேர் வந்து இதில் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு சேர்மேன் அப்படின்றவங்க யாரும் கிடையாது. ஸோ இந்த கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா, தார் கமிட்டி கொடுத்த அதே ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது லாங்குவேஜ் பேசிஸில் ஸ்டேட்ஸை பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் தான் வந்து 1950 வந்து நம்ம இந்தியாவோட ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாக பிரிக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா, பார்ட்டியே அப்படின்றது கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ் கீழே வந்தது எல்லாத்தையும் பார்ட்டியேலேயும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்த சில ஸ்டேட்ஸை வந்து பார்ட் பிலேயும், முன்னாடி சீஃப் கமிஷனர் கண்ட்ரோல் கீழே இருந்த ஸ்டேட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பிரின்ஸ்டி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்ட் சிலேயும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டை பார்ட் டிலேயும் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த நேட்டிவ் தெலுங்கு ஸ்பீக்கர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெட்டிஷன்ஸ், ரெப்ரசன்டேஷன், ஸ்ட்ரீட் மேட்சஸ் மூலிமா வந்து கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது வந்து காங்கிரஸ் கமிஷனோட பழைய ஓல்டு ரெசல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செகண்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க விஷால் ஆந்திரா மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை, பீஸ்ஃபுல் மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது இதில் வந்து பொட்டி ஸ்ரீராமல்லு அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறாரு. ஸோ 58 நாளுக்கு அப்புறம் இவர் இறந்தும் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த விஷால் ஆந்திரா மூமெண்ட் வயலண்ட் மூமெண்ட்டாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட், இந்த மூமெண்ட் வந்து ஒரு வயலன்ஸில் முடிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கம்யூனல் ரியாட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும், வயலன்ஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1952 தனி லாங்குவேஜ் ஸ்டேட், அதாவது தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அடுத்த வருஷமே, அதாவது 1953 வந்து ஆந்திரா ஸ்டேட் ஆக்ட் மூலிமா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்டை ஒன்று பிரித்து வெளியில் எடுக்கிறாங்க. எதுலேருந்துனா மெட்ராஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஒன்ஸ் ஆந்திர பிரதேஷ் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம், அதாவது ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் பேசிஸில் வந்து ஸ்டேட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து இன்னமும் வந்து இன்டென்சிஃபை ஆகிடும். ஸோ இதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 1953 ஒரு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து தேர்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். ஸோ இதில் வந்து இது யார் சேர்மன்ஷிப் கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசல் அலி அப்படின்றவரோட சேர்மன்ஷிப் கீழே இருக்கும். அதனால் வந்து இதை ஃபாசல் அலி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிஷன். ஸோ இதில் வேறு யார் யாரெலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே எம் பணிக்கர் அண்டு ஹெச் குஞ்சரோ அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து பழைய அதே கொஷினை தான் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட்ஸை லாங்குவேஜ் பேசிஸில் நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்ற கொஷினுக்கு தான் வந்து இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 1955 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து லாங்குவேஜின்ற பேசிஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதாவது ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 16 ஸ்டேட் அண்டு 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் டெரிட்டரிஸாக வந்து இருக்கிற இந்த ஸ்டேட்ஸை நம்ம சொன்ன அந்த 4 டிவிஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டேட் அப்படின்ற தியரியை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4-fold கிளாஸிஃபிகேஷனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாசல் அலி கமிஷன் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ப்ரைமரியாக வந்து வச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து யூனிட்டி ஆஃப் இந்தியா இந்த விதத்துலேயும் வந்து பாதிச்சிடக்கூடாது, அதாவது வந்து இந்தியாக்குள்ளார எப்போதுமே ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ்க்கே வந்து ஒத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 4 மேஜர் ஃபேக்டரை வந்து அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ட்ரியோட யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னொன்று, லிங்குவிஸ்டிக் அண்டு கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃபைனான்ஷியல், எக்கனாமிக் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிட்ரேஷனையும் மைண்டில் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளானிங் அண்டு ப்ரொமோஷன் ஆஃப் தி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் இன் ஈச் ஸ்டேட் ஆஸ் வெல் ஆஸ் நேஷன் ஆஸ் ஏ ஹோல். ஸோ இந்த 4 விஷயத்தையும் வந்து மைண்டில் வச்சு தான் வந்து அவங்க ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம்
ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 மூலிமா வந்து நம்மளோட 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி, ஸோ அதில் 14 ஸ்டேட் ஆறு யூனியன் டெரிட்டரியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன அந்த 14 ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். ஸோ இது நான் 14 வந்து ஸ்டேட்டாகவும், அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், லாக்கடிவ், மினிகாய் அண்ட் ஆமிண்டவை ஐலாண்ட்ஸ், மணிப்பூர், திரிபுரா, இது ஆறையும் வந்து யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ 1956 வந்து டோட்டலாக 14 ஸ்டேட்ஸ் அண்டு 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதிலேருந்து நிறையா ஸ்டேட்ஸை வந்து கார்வ் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க, இல்லை வந்து யூனியன் டெரிட்டரிஸை வந்து ஸ்டேட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து உள்ளார நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் சிம்பிளாக ஒரே டேபிள் காலமில் உங்களுக்கு நான் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, சாரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டேபிள் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேபிள்லேயே வந்து நான் உங்களுக்கு ஸ்டேட்ஸ் வந்து எப்போ ஃபவுண்ட் ஆனிச்சு, ஸோ வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணாங்க, ஸோ எந்த ஸ்டேட்லேருந்து எதை பிரித்து எடுத்தாங்க, எந்த யூனியன் டெரிட்டரியை வந்து ஸ்டேட்டாக மாற்றினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரே டேபிள் காலமில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிள் காலமாக நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் சரி, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடு வந்து நம்ம யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் வந்து பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து சிட்டிசன்ஷிப் வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.